அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் தளபதி 65 படத்தில் விஜய் தற்போது நடித்து வருகிறார். தளபதி 65 படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்புகள் ஜார்ஜியா நாட்டில் நடந்து முடிந்தது. அதனைத் தொடர்ந்து மே முதல் வாரம் சென்னையில் ஒரு பாடல் காட்சி படமாக்க இருந்தது. ஆனால் கொரோனா சூழ்நிலை காரணமாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 90% பாதிப்புகள் குறைந்த பிறகு படப்பிடிப்பை தொடங்கலாம் என சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு விஜய் தெரிவித்துள்ளதாகவும் செய்திகள் கிடைத்துள்ளன. இருந்தாலும் விஜய் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கான இயக்குநர்களையும் கதைகளையும் தேர்வு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார். அதற்காக குறைந்தது வாரத்தில் 2 இயக்குநர்களாவது அவரிடம் கதை சொல்லி வருகிறார்களாம். அந்த வகையில் தளபதி 66 படத்திற்கான இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து வருகின்றார் விஜய். அதற்காக பல இயக்குநர்களிடம் கதை கேட்டபோதுதான் தெலுங்கு தேசத்திலிருந்து ஒரு கமர்ஷியல் இயக்குனர் விஜயிடம் கதை கூறியுள்ளார். இதுவரை தமிழ் இயக்குநர்களிடம் மட்டுமே பணியாற்றி வந்த விஜய் முதன் முதலாக ஒரு நேரடி தெலுங்கு இயக்குனர் படத்தில் நடிக்க உள்ளார். அவரின் பெயர் வம்சி. கார்த்திக் நடித்த தோலா, மகேஷ் பாபு நடித்த மகரிஷி போன்ற படங்களை இயக்கியவர் இவர்தான். இந்த 2 படங்களுமே சூப்பர் ஹிட்டானது குறிப்பிடத்தக்கது. விஜயிடம் இந்த கதையை சொல்ல வைத்ததே தெலுங்கு தயாரிப்பாளர் தில் ராஜி என்பவர்தான். விஜயின் வளர்ச்சியை தெரிந்து கொண்டு நேரடியாக விஜய்க்கு தெலுங்கில் மிகப்பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுப்பதாக விஜய்க்கு வாக்குறுதி அளித்துள்ளாராம். இதனால் கண்டிப்பாக விஜய் தளபதி 66 படத்திற்கு வம்சி என்பவருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பார் என இப்போது அவரது வட்டாரத்திலிருந்து செய்திகள் அளவுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. மேலும் இந்த திரைப்படத்தை 2022 தீபாவளி அன்று வெளியிடலாம் எனவும் திட்டமிட்டுள்ளனராம்.